முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி நான்கு முடிய அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார் ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார் உயிருள்ள ஒவ்வொன்றிற்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று கால்நடைகள் வானத்து பறவைகள் காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான் தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விழா எழும்பொன்றை எடுத்து கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார் ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதரிடமிருந்து விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார் அப்பொழுது மனிதன் இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள் ஆனிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே இவர் துன்புற்று இறந்ததால் மாற்றியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதைக் காண்கிறோம் இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார் அவர் மக்கள் பலரை மாற்றியில் பங்கு கொள்ள அழைத்துச் செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார் இது ஏற்ற செயலே தூய்மையாக்குகிறவர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு மாட்கு எழுதிய நச்செய்தியில் இருந்து வாசகம் அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி கணவன் தன் மனைவியை விளக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக மோசே உங்களுக்கிட்ட கட்டளை என்ன என்று கேட்டார் அவர்கள் மோசே மன விளக்கு சான்றிதழ் எழுதி அவரை விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவரை கட்டளை எழுதி வைத்தார் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பண்ணுமாக அவர்களை படைத்தார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்லர் ஒரே உடல் எனவே கடவுள் நினைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர் இயேசு அவர்களை நோக்கி தன் மனைவியை விளக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் அவரும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கின்றான் தன் கணவரை விளக்கிவிட்டு வேறொருவை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடனோ அவர்கள் அவர்களை அதட்டினர் இயேசு அதைக் கண்டு கோபம் கொண்டு சிறு பிள்ளைகளை இன்னும் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் உரையாட்சி இத்தகையோருக்கே உரியது உரையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி ஜெசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே இன்னும் ஒரு புனித நாளுக்குள் உங்களை வரவேற்று ஆண்டவருடன் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபிக்கின்றோம் இந்த நாள் காலத்தினுடைய இருபத்தி ஏழாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் இறைவனின் நாள் நம்முடைய குடும்பத்தினுடைய நாள் இந்த நாளிலே ஜேசுவை சோதிக்க கேட்கப்படுகின்ற கேள்வி கணவன் தன்னுடைய மனைவியை விலைக்கு விடுவது முறையா இந்த பிழையான கேள்விக்கு நம்முடைய ஆண்டவர் சரியான பதிலை கொடுக்கிறார் தொடக்கத்திலே என்று சொல்லி ஆண்டவர் ஜேசு சொல்லுகின்ற பொழுது பிரியமான பிள்ளைகளே திருமணம் என்று சொல்லுவது கடவுளுக்கு சொந்தமானது கடவுள் தீர்மானிப்பது கடவுள் எப்படி ஒரு ஆணையும் பெண்ணையும் தொடக்கத்திலே படைத்தாரோ திருமணத்தை ஏற்படுத்தினாரோ அதற்கு ஒட்ப கணவனும் மனைவியும் வாழுகின்ற பொழுது அங்கு பிரிவுக்கு இடமில்லை திருமணத்தின் பொழுது தொடக்கத்திலே மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் அதாவது ஆணினுடைய விழாவிலிருந்து அவருடைய இதயத்தின் அருகாமையிலிருந்து பெண்ணை படைக்கிறார் எனவே ஆணும் பெண்ணும் மாறி மாறி ஒருவர் இன்னவருடைய இதயத்திலே இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கு பிரிவுக்கு இடமில்லை திருமணத்தை கடவுள் இணைப்பது திருமணத்திலே ஒரு கணவனும் மனைவியும் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒரே உடலாக இணைவது எனவே பிரியமான பிள்ளைகளே கடவுள் இணைக்கின்ற பொழுது மனிதர்கள் அதை பிரிக்க முடியாது அதனால்தான் நம்முடைய ஆண்டவர் சொல்லுவார் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கூ இருக்கக்கூடாது என்று சொல்லி அன்பானவர்களே ஆனால் தொடர்ந்து வருகின்ற காலத்திலே பிரியமான பிள்ளைகளே முரட்டுத்தனங்களினாலே திருமணத்திலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற முரட்டுத்தனங்களினாலே பெண்களை சமமின்றி நடத்தியதால் பெண்களை அடிமையாக நடத்தியதால் மோயிசன் விலைக்கு விடலாம் என்று சொல்லி ஒரு தற்செயலான தற்காலிகமான ஒரு சட்டத்தை அமைத்தார் அன்பானவர்களே அன்பான பிள்ளைகளே இன்றும் நம்மத்திலே நமக்குள்ளே இருக்கக்கூடிய பலவிதமான முரட்டுத்தனங்களினாலே எழுதப்பட்ட எழுதப்படாத விவாகரத்துக்கள் இயற்கையான செயற்கையான பிரிவுகள் கணவன் மனைவி பிள்ளை என்ற சமாந்தரமான நம்முடைய வாழ்வினாலே நம்முடைய குடும்பங்கள் அன்பான பிள்ளைகளே தெரிந்தோ தெரியாமலோ தூர விலகி வாழுகின்றோம் எனவே இந்த நாளிலே நாம் எல்லோரும் நம்முடைய குடும்பங்களுக்காக மன்றாடுவோம் அன்பான பிள்ளைகளே ஞாயிறு என்று சொல்லுவது நம்முடைய குடும்ப நாள் எனவே நாம் எல்லோரும் குடும்பமாக நம்முடைய ஞாயிறு பூசைகளுக்கு செல்வோம் ஒன்றாக கதைப்போம் குடும்பமாக சாப்பிடுவோம் குடும்பமாக பொழுதை கழிப்போம் குடும்பமாக செவிப்போம் ஒன்றாக வாழுவோம் அப்படி வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய எல்லாவிதமான விதமான முரட்டுத்தனங்களும் எல்லாமோ போய் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்திலே அன்பு இருக்கும் எனவே அன்பான பிள்ளைகளே நம்முடைய குடும்பங்களுக்காக மன்றாடுவோம் எங்களை அன்பு செய்கின்ற பரலோக பிதாவே ஜெஸ்ஸு ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை தந்தவர் நீர் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்கள் உமது அருளால் நீர் இன்று முனைத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே ஆனால் ஆண்டவரே உம்மை மறந்து இல் இந்த உலகத்திற்குள் மூழ்கி எங்களுடைய குடும்பங்கள் சிதைந்து சின்னா பின்னம் ஆகி கொண்டிருக்கிறது ஆண்டவரே எனவே உம்முடைய கரம் பிடித்து உம்முடைய அருளை தந்து எங்கள் குடும்பங்களை தூக்கிவிடும் ஆசீர்வதியும் அமேன் கிறிஸ்துவுக்கு புகழ் மரியே வாழ்க